பொதுவா ஒரு நாட்டில் தொழில் வளத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அந்நாட்டினுடைய அரசு பல்வேறு முடிவுகளை எடுத்து வந்துட்டு இருப்பாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டை பெருக்கணும் தொழில் வளத்தை இன்னும் பெருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு அதே நேரத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கு என்ன மாதிரியான தொழில் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய யோசனைகள் நடத்தப்பட்டு வந்துச்சு ரீசென்ட் டைம்ஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உளுந்தூர்பேட்டையில காலனி உற்பத்தி ஆலை திண்டிவனத்துல சர்வதேச தரத்திலான மருந்து பூங்கா போன்றவை தமிழக அரசால உருவாக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில ரீசண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு இருக்கார் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பான் நாட்டுடனான ஒப்பந்தத்தில் தான் கையெழுத்துட்டு இருக்காரு ஜப்பான் நாட்டினுடைய முன்னணி நிறுவனமா இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்பரேஷன் நிறுவனம் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தன்னுடைய தொழிற்சாலைகளை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டியில இந்த தொழிற்சாலை தொடங்குறதுக்கான هذا <susuruh> لحد. திட்டத்திற்கு தான் இன்னைக்கு ஒப்பந்தம் குமேடி பூண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே சிப்கார்ட் நிறுவனம் இருந்து மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வந்துட்டு இருக்கு பூண்டி தாலுகாவில் பெருவயல் அப்படிங்கிற இடத்துல தான் ஜப்பான் நாட்டினுடைய முன்னணி மிட்சுபிசி மற்றும் சிங்கப்பூர் நாட்டினுடைய மிட்சு எலக்ட்ரிக் ஏசியா பிரைவேட் லிமிடெட்னுடைய துணை நிறுவனம் இங்க தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிருக்காங்க அந்த வகையில ரூம் ஏர் கண்டிஷனர் மற்றும் கம்ப்ரஸர்களை தயாரிக்கிறக்கான தொழிற்சாலைகளுக்கு தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு கையெழுத்தப்பட்டிருக்கு சரி இந்த தொழிற்சாலை வந்துச்சுன்னா யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொழிற்சாலையை வரைக்குமே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த தொழிற்சாலையில வேலை அளிக்கிறதுக்காக ஒப்பந்தமும் ஆயிருக்கு அந்த வகையில பெண்களுக்கு பிரத்யேகமா கற்றல் மற்றும் இந்த வேலையை செய்யறதுக்கு முன்கூட்டியே பயிற்சிகளை அளிக்கிறதாகவும் அந்த நிறுவனம் முடிவு செஞ்சிருக்காங்க கும்மிடி பூண்டில என்ன மாதிரியான பரப்பளவுல இந்த தொழிற்சாலை இயங்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவுல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மதிப்புல தான் இந்த தொழிற்சாலை வரப்போகுது இது முழுக்க முழுக்க அந்நிய முதலீடாக தான் அதாவது நூறு நூறு முதலீட்டையுமே ஜப்பான் நிறுவனம் தான் இங்க போட்டு இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறாங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்குமே அந்த பகுதியில மற்றும் அதன் சுற்று இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிளஸ் அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு தொழில் துறையை இன்னும் ஈர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக பயணம் செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டினை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற இலக்கை அடையணும் அப்படிங்கறதுதான் இனி வரக்கூடிய நாட்கள என்னுடைய கோலா இருக்கும் அப்படிங்கறதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு பண்ணியிருக்காரு புதுசா கும்மிடிப்பூண்டியில ஆரம்பிக்க போற இந்த தொழிற்சாலையை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் அக்டோபர் மாதத்துல வணிக ரீதியான இதனுடைய உற்பத்திகளை தொடங்க போறதாகவும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்திற்குள்ள இரண்டாயிரத்தி

மாநாடு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் இதன் மூலமாகவும் தமிழ்நாட்டுக்கு அந்நிய முதலீடுகளை ஈர்க்கறக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் கருதப்பட்டு வந்துட்டுருக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி சிப்காட் உள்ளிட்ட பல முக்கிய தொழிற்சாலைகள் இயங்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையினுடைய வருகையும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது